ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி சன்னா ரைஸ் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 200 கிராம்ஸ் சன்னாவை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு தனியாக ஃபஸ்ட் எடுத்துக்கணும். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஜீரகம், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கரம் மசாலா பொடி திரும்ப ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க, மிளகாய் பொடி, தனியா பொடி எதுவுமே இதில் சேர்த்தா இந்த சன்னா ரைஸ்க்கு சூட் ஆகாது. புதினா கூட ஆட் பண்ண வேண்டாம். இது ரெண்டும் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் இதுக்கு யூஸ் பண்ணுற கரம் மசாலா பொடி பாரிஸில் வந்து நார்த் இந்தியன் ஷாப்பில் வாங்கினது. இந்த யூஸ்வலாக பிராண்டட் பொடி விற்கிறாங்க இல்லையா, அது கிடையாதுங்க. இது நார்த் இந்தியன் ஷாப்பில் வாங்கினது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கரம் மசாலா பொடி ரொம்ப ஃபைன் பவுடராக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா பொடி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே வேக வச்ச சன்னாவை நம்ம திரும்ப சேர்க்குறோம். இந்த இதில் ஏற்கனவே ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ திருப்பியும் இந்த ஆனியன் இது கூட சேர்க்குறோம். 1 கப் பாஸ்மதி ரைஸை 15 மினிட்ஸ் ஊற வச்சு அதை வந்து இப்போ இதில் சேர்க்குறேன். ரொம்ப போட்டு கிளற வேணாம், ஏன்னா உடஞ்சிரும் ரைஸு. ஒரு அடியிலேருந்து எடுத்து விடுற மாதிரி. இதுக்கு வந்து 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்ரு, இல்லைனா 1.5 கப் வாட்ரு, 1/2 கப் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு தயிர் பிடிக்கும், அதை ஆட் பண்ணிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக குக்கரை மூடாமையே ஒரு 75% வரைக்கும் வேக வைக்கணுங்க. இது பாருங்கள், நான் இன்னும் மூடவே இல்லை, 75% வெந்துருச்சு. கொஞ்சம் கீழே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வைக்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே குக்கரில் வேக வச்சா, மூடி போட்டு வேக வச்சா அந்த ப்ரெஷரில் வந்து அவ்வளோ உதிரியாக நமக்கு கிடைக்காது. 75% ஓப்பனாக வச்சு வேக வச்சுட்டு பேலன்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி மூடி ஒரு 2 விசிலுக்கு வச்சு எடுத்தால் உங்களுக்கு நல்ல உதிரியான நல்ல ரைஸ் கிடைக்கும். இப்போது காய்கறி தீந்து போச்சுன்னா டக்குனு இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. இது முதல் மறுநாளைக்கு காய்கறி இல்லைன்னு தெரிஞ்சால் நம்ம சன்னா ஊற வைக்க வேண்டிய வேலை தான். காய்கறி கட் பண்ணுற வேலை எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி, குவிக் மெத்தடு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.